Welcome to Krishmi's Kutti's Kitchen. Eat healthy, stay healthy. So, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா different type of refreshing drinks. நம்ம ஸ்கூலுக்கு வேற போறது இல்லல, நம்ம மார்னிங் டு ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம்ல. ஸோ இப்போ சம்மரியா கூட இருக்குல்ல, அதனால நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல. ஸோ நம்ம ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கிங் மறக்காம என்ன ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஜிஞ்சர் மின்ட் லெமனேட். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு ஜிஞ்சரை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஜூஸ் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுதான் இது நம்ம ஊற்றலாமா. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு லெமனை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றலாமா. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மின்ட் லீஃப். நான் வந்து இது எவ்வளோ ஆட் பண்ண போகிறோன்னா 4 to 5 லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட்னா ஹனி. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் வந்து 1 tablespoon சியா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட ஜிஞ்சர் மின்ட் லெமனேட் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜூஸ் பண்ண போறோம்னா, எனக்கு பிடிச்ச ஆம்பளா ஜூஸ். அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை எப்படி செய்யணும்னா, நான் வந்து கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், சீரகம், குறுமிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நம்ம அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். வா, நம்மளோட ஆம்பளா ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம நல்லா இதை வடிகட்டணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 pinch ஆஃப் பிளாக் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஆம்பளா ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டர் மில்க். இப்போ நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாமா. கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லீஸ், அதுக்கப்புறம் ஆசஃபோடிட்டா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்டை வந்து மிக்சி ஜார்க்குள்ளே ஊற்றணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் மில்க் ரெடி. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. யம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரிங்க் பண்ண போகிறோம்னா, ரொம்ப ஸ்வீட்டான பானகம். இந்த பானகம் வந்து அந்த காலத்தில் தான்
கிடைக்கும் அவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்களாமா இப்பெல்லாம் அது கிடைக்கிறதே இல்லை ஸோ எங்கள் மம்மி வந்து எனக்காக பானகம் செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் யார் யாருக்கு அப்பப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்பப்போலாம் நம்ம செஞ்சு குடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்னு பார்க்கலாமா நான் வந்து கொஞ்சம் வெல்லம் அதுக்கப்புறம் சுக்கு பொடி அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு புளித்தண்ணி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளேட்லலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டு நல்லா கரைக்கணும் அப்புறம் நல்லா கரைக்கணும் இதை இப்போ நான் வந்து இதை நல்லா கரைச்சி இந்த ஜக்கில் ஊற்றி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நான் எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றணும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸையும் ஊற்றணும் இதோ நம்மளோட குழு குழு பானகம் ரெடி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த பானகம் நீங்களும் இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து ரெஃப்ரெஷிங்காக கூட இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட்டீஸ் இது மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்